இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் தரம் ஐந்து தமிழ் பாட புத்தகத்தின் ஒன்பதாம் பாடத்திற்கான பயிற்சிகளை எவ்வாறு செய்வது என்பதனை படிக்கப் போகின்றோம் ஏற்கனவே நாங்கள் ஒன்பதாம் பாடமான தம்பிக்கு ஒரு கடிதம் என்ற பாடத்தை கற்றுவிட்டோம் இன்று அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்யப் போகின்றோம் இவ்வாறு தொடர்ந்து பாடங்களையும் பயிற்சிகளையும் சரியான முறையில் கற்று பயன்பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட்டால் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் மூலம் முழு பாட புத்தகத்தின் சிறந்த முறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் ஆம் முதலாவதாக பயிற்சி ஒன்பது தசம் ஒன்றிற்கு செல்வோம் பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம் முதலாவது கேள்வி முதலாவது வினா கடிதம் எழுதியவரின் முகவரி யாது ஒரு கடிதத்தில் கடிதம் எழுதுபவரின் முகவரி எங்கே இடம்பெறும் கடிதத்தின் மேல் மூலையில் என்ன அப்போ இங்கே முகவரியாக குறிப்பிடப்பட்டிருப்பது இலக்கம் இருபத்தி எட்டு பிரதான வீதி ஹட்டன் என்பதாகும் சரியா இப்போது நாங்கள் வினா இலக்கம் இரண்டிற்கு செல்வோம் இன்று உலகளாவிய சூழல் பிரச்சனைகளில் முதன்மை இடம்பெறுவது யாது என இங்கு கூறப்பட்டுள்ளது முதன்மை இடம்பெறும் பிரச்சினை என்ன சூழல் மாசடைவது என்ன சரி நாங்கள் இப்போது மூன்றாம் பயிற்சி ஒன்பது தசம் மூன்றில் அ பகுதியில் நாங்கள் மிருகங்களின் மலங்களுக்கான மரப்பு பெயர்களை படிக்கப் போகின்றோம் மாடு எருமை சாணம் இவற்றின் மலம் சாணம் ஆடு ஆற்றின் மலம் பிலுக்கை அழுதை விட்டை குதிரை யானை ஒட்டகம் இவற்றின் மலம் இலத்தி காகம் குருவி கோழி இவற்றின் மலம் எச்சம் ஆம் மாணவர்களே நாங்கள் பல மிருகங்களின் மலங்களுக்கான பெயர்களை படித்துவிட்டோம் இப்போது பயிற்சியில் கேட்கப்பட்டிருப்பது தரப்பட்ட விடைகளை பொருத்தமான இடைவெளிகளில் எழுதுவோம் எச்சம் விட்டை சாணம் இல முதலாவது மாட்டின் மலம் மாட்டின் மலம் என்ன இரண்டாவது யானையின் மலம் மூன்றாவது கழுதையின் மலம் நான்காவது பறவைகளின் மலம் ஐந்தாவது ஆட்டின் மலம் பளுக்கை பிளகை பயிற்சி ஒன்பது தசம் மூன்றின் ஆப்பகுதியில் நாங்கள் மிருகங்களின் இருப்பிடங்களுக்கான மரபு பெயர்களை படிக்கப் போகின்றோம் கோழி பண்ணை குருவி கூடு எலி வலை கரையான் புற்று நண்டு வலை ஆடு பட்டி மாடு தொழுவம் குதிரை லாயம் சிலந்தி வலை நாய் கூண்டு முயல் பொந்து தேன் கூடு யானை கூடம் அல்லது பந்தி சிங்கம் குகை கழுதை கொட்டில் ஆந்தை பொந்து தரப்பட்ட விடைகளை பொருத்தமான இடைவெளியில் எழுதுவோம் பட்டி பந்தி அல்லது கூடம் பண்ணை லாயம் தொழுவம் முதலாவது ஆடுகளை கட்டும் இடம் பட்டி இரண்டாவது யானைகளை கட்டும் இடம் பங்கி அல்லது கூடம் மூன்றாவது குதிரைகளை கட்டும் இடம் லாயம் நான்காவது கோழிகளை வளர்க்கும் இடம் பண்ணை ஐந்தாவது மாடுகளை கட்டும் இடம் பயிற்சி ஒன்பது தசம் மூன்றின் இப்பகுதியில் வித்து மரபுப் பெயர்களை படிக்கப் போகின்றோம் கொய்யா விதை நிலக்கடலை பருப்பு ஆமனுக்கு முத்து பப்பாசி விதை மிளகாய் வித்து வேம்பு விதை நெல் மணி தினை மணி பலா கொட்டை புலி கொட்டை சோளம் மணி பொருத்தமான வித்து மரபு பெயரை தொடர்பு படுத்துவோம் மிளகாய் முட்டு

பனை ஓலை வாழை இலை தாளை ஓலை மா இலை புல் தாள் ஈச்சை ஓலை நெல் தால் ஓலை இடைவெளிக்கு பொருத்தமான இலை மரபு பெயரை எழுதுவோம் முதலாவது நான் வாழை இலை இல் உணவு உண்டேன் இரண்டாவது கமலா தென்னை ஓலை இல் கிடுகு பின்னினால் மூன்றாவது தோரணங்களுக்கு இடையே மா காணப்பட்டது. நான்காவது நெல்லின் டால் பசுமையாக காணப்பட்டது ஐந்தாவது பனை ஓலை முறிந்து விழுந்தது பயிற்சி ஒன்பது தச மூன்றின் உ பகுதியில் பிஞ்சு மரபுப் பெயர்களை படிக்கப் போகின்றோம் வாழை கச்சல் மா வடு பலா மூஷு, தென்னை குறும்பை பனை நுங்கு உ பகுதி பொருத்தமான பிஞ்சு மரபு தெரிந்து கோடிடுவோம் முதலாவது மா வடு இரண்டாவது பலா மூஷு மூன்றாவது வாழை கச்சல் நான்காவது பனை நுங்கு ஐந்தாவது அடுத்ததாக பயிற்சி ஒன்பது யாரை எவற்றை அல்லது எதனை என்ற வினாக்களை பயனிலை சொல்லுக்கு முன் இணைத்தால் அவற்றின் விடைகளாக வருபவை சேற்படு பொருள்கள் ஆகின்றன நாங்கள் இப்போது பகுதி கேள்விகளுக்குச் செல்வோம் அப்பகுதியில் கீழ் வரும் வாக்கியங்களிலுள்ள செயற்படு பொருளை சுற்றி வட்டமிடுவோம் முதலாவது குருவிகள் தானியங்களை கொத்தி தின்றன எவற்றை கொத்தி தின்றன தானியங்களை இரண்டாவது சிறுவர்கள் தொப்பிகளை தலையில் போட்டனர் எவற்றை தலையில் போட்டனர் தொப்பிகளை மூன்றாவது பாரிமன்னன் தேரை வேகமாக செலுத்தினான் எதனை வேகமாக செலுத்தினான் தேரை நான்காவது வெள்ளை ஆடுகளை சுறுசுறுப்பாக மேய்த்தான் எவற்றை மேய்த்தான் ஆடுகளை ஐந்தாவது கலை விழாவில் உமா அழகாக வீணையை வாசித்து காட்டினாள் எதனை வாசித்துக் காட்டினாள் வீணையை அம்மாணவர்களே நாங்கள் இதில் எவ்வாறு செயற்படு கண்டுபிடிப்பது எழுதுவது என்பதை பற்றி பார்த்தோம் இப்போது நாங்கள் ஆ பகுதிக்குச் செல்வோம் பின்வரும் சொற்கள் செயற்படுப்பொருளாக வருமாறு தனித்தனி வாக்கியம் அமைப்போம் பூக்கள் கதை பாட்டு சூழல் கணினி பொருள் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ உச்சரிப்பை கொண்டிருக்கும் அ பகுதியில் நாம் கற்றவாறு ஐ உச்சரிப்பு தொப்பிகளை ஐ உச்சரிப்பு தேரை ஐ உச்சரிப்பு ஆடுகளை ஐ உச்சரிப்பு வீணையை ஐ உச்சரிப்பு ஆனால் சில வாக்கியங்களில் வெளிப்படையாக ஐ உருஃபை கொண்டிராத வசனங்களும் உள்ளன உதாரணமாக தம்பி பாடம் படித்தான் இங்கே ஐ உருஃபு தொக்கி நிற்கின்றது ஆகையால் இங்கே தரப்பட்டுள்ள சொற்களுக்கு ஐ உருஃபை சேர்த்தும் வாக்கியங்கள் அமைக்கலாம் சேர்க்காமலும் வாக்கியங்கள் அமைக்கலாம் அடுத்ததாக பயிற்சி ஒன்பது தசம் ஐந்து நான் விரும்பும் பெரியார் என்னும் தலைப்பில் ஐந்து வாக்கியங்கள் எழுதுவோம் முதல் வாக்கியத்தில் நீங்கள் விரும்பும் பெரியாரின் பெயரை குறிப்பிட வேண்டும் இரண்டாவது அவர் யார் என்று குறிப்பிட வேண்டும் அதாவது அவர் ஒரு விஞ்ஞானியா ஆசிரியரா அல்லது எழுத்தாளரா சமூக தொண்டனா சுதந்திர வீரரா என்று அவருடைய தகைமையினை எழுத வேண்டும் மூன்றாவது நான்காவது வாக்கியங்களில் அவர் செய்த சேவைகளை பற்றி எழுதலாம் கடைசியில் ஐந்தாவது வாக்கியத்தில் நீங்கள் ஏன் அவரை விரும்புகிறீர்கள் என எழுதலாம்